தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் அதிமுகவுக்கு எதிர்மறை வாக்குகள் இருந்ததில்லை என்றும் ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டில் திமுகவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகரித்திருப்பதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுகவுடைய சென்ற ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் கூட இந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகமாக இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. திமுகவினுடைய 2 ஆண்டு ஆட்சியிலேயே மக்கள் மத்தியிலே மிகுந்த அதிருப்தி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக ஜாக்டோ ஜியோவில் ஆரம்பித்து இன்றைக்கு செவிலியர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், இப்பொழுது நான் சொன்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலிலே மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆட்சியை விட சென்ற அதிமுக ஆட்சி பல மடங்கு உயர் பணியாக மக்கள் மத்தியிலே செய்தார்கள். இந்த அளவுக்கு எந்த விதமான மக்களுக்கு நேரடி சிரமங்கள் ஏற்படவில்லை. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியிலே சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு விண்ணளவுக்கு தொடுக்கிட்டுருக்கு, சொத்து வரி, பால் விலை உயர்வு என்று அடுக்கிக்கொண்டே போகலாம்.